எத்தனை பேர் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறீங்க? பைபிளில் சொல்லி இருக்கிறபடி கிரியேஷன் நடக்கல, இட்ஸ் எ கிரியேஷன் ஸ்டோரி, ரைட்டுங்களா? ஏதோ கடவுள் முதல் நாள் இதை படைத்தார், ரெண்டாம் நாள் இதை படைத்தார், மூன்றாம் நாள் இதை படைத்தால், இப்படி எல்லாம் கிரியேஷன் நடக்கல. பட் பைபிளை எழுதுகிறவர் இந்த படைப்பிற்கு பின்னால் இறைவன் இருந்தார். He wanted to reflect that. படைப்பிற்கு பின்னால் இறைவன் இருந்தார், அதுதான் அடிப்படையை தவிர இப்படித்தான் செய்தார் என்பது புராணம் கதை. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? புராணம்ஸ் அண்ட் கதைகள் has become science. That's the whole problem. இந்த ஜெகத் கஸ்பர் என்கிற இந்த பாதிரியார் பைபிள் ஒரு புராண கதை என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். அது உண்மை அல்ல. பைபிளில் உள்ள காரியங்கள் புராண கதை என்று சொல்லியிருக்கிறார். இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கிலே பார்த்த சில கிறிஸ்தவர்கள் அவருக்கு எதிராக சில கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள். அவரை திட்டு பகுதிகள் எல்லாம் போடுகிறார்கள். உண்மையிலேயே அவரை திட்ட வேண்டியதில்லை, உண்மையிலே அவரை பாராட்ட வேண்டும். காரணம், அந்த வீடியோவில் அவர் சில உண்மைகளை கூறியிருக்கிறார். அவர் கூறியபடி பைபிளில் உள்ளப்பட்ட அந்த படைப்பு சம்பந்தமான காரியங்கள் கதை அல்லது புராணம் என்கிறது உண்மை அல்ல. ஆனால் அவர் கூறு வேறு ஒரு உண்மையை அங்கே கூறியிருக்கிறார். அது என்ன என்பதை குறித்து தொடர்ந்து பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக, ஓ இது கத்தோலிக்கர், கத்தோலிக்கரானதனால் அவர் அப்படித்தான் இருப்பார் என்று நீங்கள் நினைக்கலாம். அவர் மட்டுமல்ல, சிஎஸ்ஐ பாஸ்டர்களும் அல்லது மற்ற பல பாஸ்டர்கள் கூட இந்த கருத்திலே தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். பைபிளில் ஒரு ஆதியாகமம் 1 முதல் 17 அதிகாரம் வரை, முதல் 17 அதிகாரங்களும் உண்மை சம்பவங்கள் அல்ல, அது ஒரு கற்பனை கதை அல்லது கதை புராணம் என்று சொல்லி தான் நம்புகிறார்கள். உதாரணத்திற்கு இந்த ஜீவகனி என்கின்ற பாஸ்டர் அவர்களது இந்த காரியத்தை பாருங்கள். ஆதியாகமம் முதல் 17 அதிகாரங்கள் கதை என்பதாக எழுதியிருக்கிறார். இவர் மட்டுமல்ல, அநேகர் இதைத்தான் நம்புகிறார்கள். ஆனால் பெரும்பாலான பாஸ்டர்கள் அல்லது இந்த பாதிரிமார்கள் இதை அவர்கள் அறிந்திருந்தாலும் மக்களுக்கு இதை குறித்து போதிப்பதில்லை. இது ஒரு கதை தான் என்று சொல்லி போதிப்பதில்லை. பைபிளில் உள்ள இந்த காரியம் வெறும் கதை தான், அது உண்மை அல்ல என்று சொல்லி போதிப்பதில்லை. காரணம், மக்கள் குழம்பி விடுவார்கள் என்கிறதுனால் இதை போதிப்பதில்லை என்பதாக இந்த ஜெகத் கஸ்பர் பாதிரியார் அவர்களே சொல்லுகிறார். பாருங்கள் அவர் சொல்வதையும். இப்போ எங்களுக்கு படிச்சு தர்றப்பவே இதை நீங்க புரிஞ்சுக்குங்க, தயவு செய்து ஜனங்களுக்கு போய் சொல்லாதீங்க, ஏன்னா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. அவங்க ஒரு சிம்பிள் ஃபெய்த்தில் போயிட்டுருக்குறாங்க. ஏதோ கடவுள் முதல் நாள் இதை படைத்தார், ரெண்டாம் நாள் இதை படைத்தார், மூன்றாம் நாள் இதை படைத்தால், இப்படியெல்லாம் கிரியேஷன் நடக்கலை. அப்போது இதற்காகத்தான் இந்த ஜெகத் கஸ்பரை அவரை பாராட்ட வேண்டும் என்று சொன்னேன். காரணம், இவர் ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அந்த கற்றுக் கொடுத்த இடத்திலிருந்து என்ன சொன்னார்கள்? நாங்கள் உங்களை கற்றுத்தருக்கிறோம். ஆதியாகமம் நீங்கள் இந்த படிக்கிற இந்த படைப்பு சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் உண்மையில இல்லை. உண்மையிலே கடவுள் இப்படியெல்லாம் முதல் நாள் இதை படைத்து, ரெண்டாவது நாள் இதை படைத்து, ஆறாவது நாளில் மனிதனை படைத்தார் என்று சொல்லப்படுகிறது எல்லாம் கட்டுக்கதை தான். இது ஒரு வெறும் புராண கதை தான். இது உண்மையிலே ஆண்டவர் இப்படியெல்லாம் படைக்கவில்லை என்று சொல்லி தான் கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுத்து விட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? கடைசியிலே, நீங்கள் இதை போய் மக்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டாம், மக்களுக்கு சொன்னால் குழம்பி போவார்கள். ஆகவே நீங்கள் மக்களிடத்துல போகும்போது அதை ஒரு பரிசுத்த வேதாகமம், அது ஒரு புனித நூல், அதிலிருந்து எடுத்து பிரசங்கிக்கிறோம் என்பது போலத்தான் மக்களிடத்திலே நடிக்க வேண்டும், பொய் சொல்ல வேண்டும், ஏமாற்ற வேண்டும் என்றுதான் அங்கிருந்து கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இந்த ஜெகத் கஸ்பர் அவர்கள் கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மீறி ஒரு உண்மையை போட்டு உடைத்துள்ளார். என்ன? எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் மக்களுக்கு இப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள் என்று சொல்லி அந்த உண்மையை அவர் பகிரங்கப்படுத்தி இருக்கிறார். ஓ, இந்த இதற்காக இவரை பாராட்ட வேண்டும். இவர்களுக்கு இப்படி கட்டி கொடுக்கிறார்கள் அல்லவா? இதற்கு பெயர் லிபரல் தியாலஜி என்பார்கள். அதாவது தமிழிலே சொல்ல வேண்டும் என்றால் தாராளவாத இறையர் என்று சொல்லலாம். அப்போ இதனுடைய இந்த கொள்கை, இந்த தியாலஜி அல்லது இந்த மாதிரியான ஒரு இறையல் 19 ஆரம்பத்திலே தலையெடுக்க ஆரம்பித்தது. இது எந்த அடிப்படையில் என்று சொன்னால், அறிவியல் கருத்துக்கள் என்று சொல்லப்படுகிற, நிரூபிக்கப்பட்ட அறிவியல் அல்ல, அறிவியல் கருத்துக்கள் என்று சொல்லப்படுகிற அந்த காரியங்களுக்கு ஒத்தபடி வேதத்தை திருத்தம் செய்வது அல்லது வேதத்தை இறையலை திருத்தம் செய்வது பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அதன்படி அந்த காலத்தில் தான் இந்த பரிணாம கோட்பாடு, பிக் பேங் போன்ற காரியங்கள் எல்லாம் அறிவியல் என்று சொல்லி காட்டப்படுகிறது அல்லவா?
அப்போ அதற்கேற்றபடி அப்போ தன்னுடைய இறையில மாற்றம் கண்டு வர. இறையில் என்ன சொல்லுகிறது, சரியான இறையில் என்ன சொல்லுகிறது, கடவுள் படைத்தார், தானாக எவ்வாழ்வ் ஆகவில்லை, கடவுள் படைத்தார், ஒரு படைப்பாளர் இருக்கிறார், அவர் படைத்தார், எந்த மாதிரி படைத்தார் என்று சொல்லி ஆதியாகமம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த அடிப்படையிலே படைத்தார் என்று சொல்லி சரியான இறைகள் சொல்லும்போது, இங்கே அந்த காலத்தில் வளர்ந்த அறிவியல் எனப்படுகிற காரியம், குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான், 13 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக எவால்வ் ஆகி, அதாவது பிக் பேங் தியரி மூலம், பிக் பேங் என்கின்ற அந்த காரியம் மூலமாக இந்த அண்ட சராசரங்கள் விரிவடைந்தது. பல, அதாவது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படி அண்டம் சின்ன இது தீப்பளமாக இருந்து வெடித்து பெரிய பெரியதாக விரிவடைந்திருக்கிறது. அதிலிருந்து தான் சிலர் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக தான் இந்த பூமி குடும்பம், சூரிய குடும்பம் உருவானது என்பதுதான் இந்த அறிவியல் எனப்படுகிற இந்த எவால்யூஷன் அல்லது கொள்கைகள் சொல்லுகிறது. பரிணாம கோட்பாடுபடி ஒரு சிறிய ஒரு செல் உயிரி முதலில் தோன்றியது. அந்த ஒரு செல் உயிரிலிருந்து ஒரு பல 1000 வருடங்கள் கழித்து அது கொஞ்சம் அது இருசல் உயிரியாக இருந்தது. அந்த அப்படி பரிணாமம் அடைந்து பல்வேறு உயிரினங்கள் வந்தது. மனிதன் வந்தது கூட குரங்கு தான் பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதனாக மாறினான் என்று சொல்லி பரிணாம கோட்பாடு சொல்லுகிறது. அப்போ இந்த இதற்கு எல்லாம் ஒத்தபடி தங்கள் இறை எல்லை திருத்தம் செய்தார்கள். அதுக்கு பேர் தான் லிபரல் தியாலஜி. அப்போ இந்த லிபரல் தியாலஜி இன்றைக்கும் திருத்தம் செய்து கொண்டே இருக்கிறது. அதன் அடிப்படையில தான் வேதம் என்ன சொல்லும், இயற்கைக்கு மாறான உறவு கூடாது. ஒரு கடவுள் ஆண் பெண் என்றுதான் படைத்தார், 3வது பாலினம் என்று சொல்லி படைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த மாடர்ன் சொசைட்டி என்கின்ற காரியம் 3வது பாலினம் என்கின்ற ஒரு தேவையில்லாத ஆணியை உருவாக்கி வைத்திருக்கிறது. அப்போ அதற்கேற்றபடி இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் சொசைட்டி கூறுகிறபடி தங்கள் இறையில் திருத்தம் கொண்டு அப்போ அவர்களையும் அங்கீகரிக்க வேண்டும். வேதத்தில் உள்ளது கட்டுக்கதை தான், அதை நாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ இன்றைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் சொசைட்டிக்கு ஏற்றபடி இறையில திருத்தம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த சமூகத்திலே பெரும்பாலான மனிதர்கள் எதை ஒரு கோட்பாடாக உருவாக்குகிறார்களோ அதற்கேற்றபடி இறையில திருத்தம் செய்து கொண்டு வருவதுதான் லிபரல் தியாலஜி. அந்த அடிப்படை தான் இன்றைக்கு பெரும்பாலான இறையியல் கல்லூரிகளிலே, கத்தோலிக்கமாகட்டும் அது புரொட்டஸ்டன்ட் ஆகட்டும், பெரும்பாலான இறையியல் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுகிறது. அப்போ அதை கற்றுக்கொண்டு வருகிற இந்த பாதிரிமார்கள் அல்லது இந்த பாஸ்டர்மார்கள் அவர்களுடைய நம்பிக்கை என்ன, வேதம் ஒரு புராண கதை தான். அப்போ ஏன் அவர்கள் பாஸ்டர்களாக ஏன் இருக்கிறார்கள், இது ஒரு கற்பனை கதை தான், இல்லை புராணம் தான், இது உண்மை இல்லை, பைபிளில் உள்ளது உண்மை இல்லை, இது ஒரு வெறும் புராணம் தான் என்று சொல்லி நம்புகிறவர்கள் பின் ஏன் அதை பாஸ்டராக தொடர வேண்டும் அல்லது பாதிரியாக தொடர வேண்டும், காரணம் அது அவர்களுடைய வேலையாக இருக்கிறது. இது பாஸ்டராக வேலை செய்தால் அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கும், பாதிரியாக வேலை செய்தால் அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கும். இன்னொரு காரியம் உண்டு, அவர்கள் இந்த ஒரு மதம் என்கின்ற ஒரு பார்வையில் அதை அணுகுகிறார்கள். மதம் என்கின்ற பார்வையில் நாம் மக்களுக்கு நல்வழிகளை போதிக்கிறோம், அதற்கு இந்த கதை புத்தகத்தை பயன்படுத்துகிறோம். கதை புத்தகத்தை பயன்படுத்தி மதம் என்கின்ற அடிப்படையில் நாம் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்கிறோம் என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் இருக்கிறார்களே தவிர, இது ஒரு இறை வேதம், இறைவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர்தான் படைத்தார், அந்த படைப்பை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது என்கின்ற நம்பிக்கை எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அவர்கள் ஆதியாகமம் 1 முதல் 17 அதிகாரம் வரைக்கும் மட்டும்தான் நம்புவதில்லை, மீதி எல்லாத்தையும் அப்படியே நம்புகிறார்கள் என்று நீங்கள் சொல்லலாம். உண்மை அப்படியே இல்லை. ஆதியாகமம் 1 முதல் 17 வரைக்கும் அவர்கள் நம்பவில்லை பிராணம் என்று சொன்னால் வேதத்தின் எந்த பகுதியும் ஒரு மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே உள்ள ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவ மார்க்கள் காட்டுகிறார். ஆதியிலே மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தா, இது நிமித்தம் அவர்கள் தகப்பனின் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருக்க கடவன் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அப்போ ஆதியாகமத்தில் எழுதப்பட்ட அதை கூட இயேசு கிறிஸ்து மேற்கோள் காட்டி பேசுகிறார். அப்போ அது ஒரு பிரம் புராணம் என்று சொன்னால் அதை இயேசு கிறிஸ்து மேற்கோள் காட்டி பேச வேண்டிய அவசியமே இல்லை. மட்டுமல்ல ஆதியாகமத்தின் அந்த படைப்பு காரியங்களை குறித்து அப்போஸ்தலர்கள் பேசுகிறார்கள், பேதுரு பேசுகிறார். அந்த காலத்தில் இருந்த உலகம் வெள்ளத்தால் அழிக்கப்பட்டது, அதை போல இந்த பூமி அக்னிக்கிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பேதுரு பேசுகிறார். அப்போ அன்னைக்கு 6வது அதிகாரத்திலே ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே வருகிறது. ஆதியாகமம் 1 முதல் 17 வரைக்கும் வரும் புராணம் என்று சொன்னால் அப்போ அதுவும் ஒரு புராணம், கற்பனை கதையாகத்தானே இருக்க வேண்டும், உலகம் தண்ணீரால் அழிக்கப்பட்டது என்று சொல்லி. ஆனால் பேதுரு அதைத்தான் மேற்கோள் காட்டி பேசுகிறார். அன்றைக்கு இருந்த உலகம் நோவாவின் காலத்திலிருந்தோம் தண்ணீரால் அழிக்கப்பட்டது, அதே போல இன்றைக்கு இருக்கிற உலகம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பேதுரு பேசுகிறார்களோ
அப்போ அதுக்கு புராணம் என்று சொன்னால் பேதர் பேசுவது புராணத்தை ஒட்டி இருந்த இதுவும் புராணமாகத்தானே இருக்க வேண்டும். அப்படி பார்த்தால் எந்த வேதத்தின் எந்த பகுதியும் நம்ம நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றாகிவிடும். ஒட்டுமொத்த வேதமே புராணம் தான், அதுக்கு ஒரு கற்பனை கதை தான் என்பதாக மாறிவிடும். இவர்களுடைய அடிப்படை பிரச்சனை என்னவென்றால் இவர்கள் கடவுளை நம்பவில்லை. நம்புவதாக சொல்லலாம், பைபிள் குறிப்பிட்டபடி நாங்கள் நடக்கவில்லை, ஆனால் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி நம்புகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் வேதம் காட்டுகிறபடி கடவுளை நம்பவில்லை. வேதம் காட்டுகிற கடவுளை நம்பவில்லை, கடவுளை நம்புகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் சரியான கடவுளை நம்புகிறார்களா? இல்லை. சிலர் விக்கிரகத்தை நாட்டி வைத்துக் கொண்டுதான் கடவுள் என்று நம்புகிறார்கள், அவர்கள் கடவுள் நம்பிக்கையாளர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள், அதற்காக அவர்கள் உண்மையான கடவுளை நம்புகிறார்கள் என்றாகிவிடுமா? அதே போல இந்த வேதத்தை புறக்கணித்து விட்டு வேதம் ஒரு புராணம் அல்லது வேதத்தின் ஒரு சில பகுதிகள் புராண கதைகள் தான் என்று சொல்லி புறக்கணித்து விட்டு ஆனால் நாங்கள் கடவுள் நம்பிக்கையாளர்கள் தான் என்று ஒருத்தன் சொன்னாலும் அவன் உண்மையிலேயே வேதம் காட்டுகிற அந்த கடவுளை நம்புகிறவன் அல்ல. வேதம் காட்டுகிற கடவுளை நம்புகிறவன் என்கிறவன் விசுவாசத்தின் அடிப்படையிலே நம்புகிறவனாக இருக்க வேண்டும். இது என்ன பிரச்சனை என்று சொன்னால் இவர்கள் அறிவியல் கருத்துக்கள் அறிவியல் கோட்பாடுகள் என்று சொல்லப்படுகிற இந்த கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்காக வேதத்தை மறுதளிக்கிறார்கள். உண்மையிலேயே என்னவென்றால் வேதாகமம் கூறுகிற இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வது வெகு சுலபம், வெறும் எளிதான ஒரு காரியம். ஆனால் இந்த அறிவியல் கருத்துக்கள் அறிவியல் கோட்பாடு என்று சொல்லக்கூடிய காரியங்கள் நிரூபிக்கப்படாத நம்புவதற்கு மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் அந்த காரியத்தை நம்புகிறார்கள் என்பதற்காக கடவுள் நம்பிக்கை கடவுள் சொன்னதை நம்பாமல் பெரும்பான்மை மக்கள் நம்புகிறதை ஏற்றுக்கொண்டு இறையியலை அபத்தமாக்கி போடுகிறவர்கள். காரணம் வேதம் சொல்லுகிறதை நம்புவதற்கு ஒரு எளிமையான விசுவாசம் போதும். வேதம் காட்டுகிறபடி இந்த பூமி உருவாக்கப்பட்டு ஆண்டவர் படைப்புகளை எல்லாம் படைத்து மனிதனை படைத்து 6000 to 7000 வருடங்கள் தான் இருக்கும். இதை நம்புவது வெகு எளிது. காரணம் என்ன? கடவுளால் எல்லாம் கூடும். கடவுள் ஒரு நிமிடத்திலே பூமியை படைக்க வேண்டும் என்று சொன்னால் நினைத்தாலும் கடவுளால் முடியும் என்று நம்புகிற ஒரு எளிமையான விசுவாசம் போது. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, இது நம்புவதற்கு கடினமான ஒன்று. காரணம் இதுவரைக்கும் இவர்கள் சொல்லுகிற இந்த கோட்பாடு நிரூபிக்கப்படவில்லை, வெறும் கோட்பாடாகத்தான் இருக்கிறது. டார்வின் எழுதியது கோட்பாடு, அது அறிவியல் என்றால் நிரூபிக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்போ அறிவியலே ஒரு கருத்து, ஒவ்வொரு விசைக்கும் எதிர்விசை உண்டு, இது நிரூபிக்கப்பட முடியும். இன்றைக்கும் நம்மால் நிரூபிக்க முடியும், ஒரு விசையை செலுத்தும் போது அதற்கு எதிர்விசை கண்டிப்பாக இருக்கும், நியூட்டன் விதி. அப்போ இது நிரூபிக்கப்பட்ட கருத்து. ஆனால் இந்த கோட்பாடுகள் இருக்கிறது அல்லவா, டார்வின் கோட்பாடு, பரிணாம கோட்பாடு, பிக் பேங் தியரி, இதெல்லாம் தியரியாகத்தான் இருக்கிறது. இது ஒரு அவர்கள் அசியூம் பண்ணி எழுத வைத்திருக்கிற காரியம், இது நிரூபிக்கப்பட்ட ஒன்று அல்ல. ஆனால் அது நிரூபிக்கவும் முடியாது. காரணம் யாரும் என்னது பில்லியன் வருடங்களுக்கு முன்பதாக கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக போய் பார்த்து கொண்டு வந்து எழுதவில்லை. இவர்கள் அசியம் இப்படித்தான் இருந்திருக்கு என்று சொல்லி நம்புகிறார்கள். ஆனால் அவர்கள் நம்புகிற காரியத்தை எந்த ஒரு விஷயங்களாலும் நிரூபிக்கவே முடியாது, மாறாக அதற்கு எதிராகத்தான் நம்மளால் சிந்திக்க முடியும். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஒரு ஒரே காரியத்தில் ஒரு இதிலிருந்து அது விரிவடைந்து விரிவடைந்து அண்டங்கள் பல கோள்கள் உருவானது, பல குடும்பங்கள் சூரிய குடும்பங்கள் உருவானது என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அது நம்புவதற்கு கொஞ்சம் கூட உகந்ததாக இல்லை. காரணம் இந்த பூமியில் ஒரே ஒரு காரியத்திலிருந்து ஒரு விஷயம் பிரிந்தால் அந்த எல்லா பொருட்களும் ஒரே தன்மையுடையதாக இருக்க வேண்டும், சரிதானே? உதாரணத்திற்கு என்னிடத்துல ஒரு சின்ன பல்பு இருக்கிறது, இந்த ஒரு சின்ன பல்பு, இந்த பல்பு எவால்வ் ஆகி விரிவடைகிறது என்று வைத்துக்கொள்ளும், இல்லை என்றால் இது வெடிக்கிறது, நான் போட்டு வெடிக்கிறது. இப்போ வெடிக்கின் போது பல சிறு சிறு துண்டுகள் கிடைக்கும், அப்படித்தானே? அந்த ஒட்டுமொத்த துண்டுகளும் பல்வேறு விதமாகவா மாறும், பல்வேறு தன்மை உள்ளதாகவா இருக்கும்? இல்லை, ஒரே தன்மை உள்ளதாக இருக்கும். இது கண்ணாடியானது என்றால் இது உடைக்கப்படுகிற எல்லா சிதறுகிற எல்லா துண்டுகளும் கண்ணாடியாலானதாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த இவர்கள் ஒரே ஒரு காரியத்திலிருந்து ஒரே ஒரு விஷயத்திலிருந்து அது இப்படி எவால்வ் ஆகி இல்லது வெடித்து இப்படி பல இதாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. அப்படியானால் எல்லா அதிலிருந்து பிரிந்த எல்லா குடும்பங்களும் சூரியனும் சந்திரனும் கோள்கள் எல்லாம் ஒரே தன்மையுடையதாகத்தானே இருந்திருக்க வேண்டும், இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. உதாரணத்துக்கு சூரிய குடும்பத்தை எடுத்துக்கொள்ளும், சூரிய குடும்பத்திலே பல்வேறு விதமான கோள்கள் இருக்கிறது, அப்படித்தானே? இப்போ எல்லா கோள்களும் ஒரே தன்மையுடையதாக இருக்க வேண்டும், அப்படித்தானே? இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அதனுடைய ஈர்ப்பு சக்தி வெவ்வேறு விதமானது.
அதனுடைய தன்மை வெவ்வேறு விதமானது. பூமியுடைய தன்மை வேறு, செவ்வாயுடைய தன்மை வேறு, நிலவுடைய தன்மை வேறு. இன்னும் சொல்ல போனால் பூமி இந்த சூரிய குடும்பத்திலே நான்கு கோள்கள் வெறும் கேஸ்னாலானது, வாயுக்களாலானது, திடத்தன்மை இல்லை. இந்த நம்ம இன்றைக்கு வாழ்ந்திருக்கிறது பூமி திடத்தன்மையிலானது. ஆனால் நான்கு கோள்கள் திடத்தன்மை அல்ல, கேஸ் வாயுவாக இருக்கிறது. வாயுவாக இருந்தும் அது சரியாக உருண்டு திரண்டு கோள வடிவத்திலே காணப்படுகிறது. அதில் விசேஷமாக சனி என்கின்ற கோளை நீங்கள் பாருங்கள், அதிலே ஒரு வளையம் கூட, அது பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்கிறது. அப்போ இது எல்லாம் தானாக இப்படியே வந்தது, விரிவடைந்த போது தானாக அப்படி உருவானது. கொஞ்சமாக கொஞ்சமாவது யோசிக்க வேண்டும். இந்த ஒரு பல்பை இருக்கிறது அல்லவா, இது தானாக இருந்தது உடைந்து விரிவட்டு என்று சொன்னால் இதனுடைய ஷேப்பு தன் இஷ்டத்துக்கு இருக்கும், எல்லாம் ஒரே வித ஷேப்பாக இருக்காது. ஆனால் பாருங்கள் கோள்கள் எல்லாம் பாருங்கள், சரியாக கோள வடிவத்திலே காணப்படுகிறது. அப்போ இதிலிருந்தே தெரிகிறது இது தானாக வந்ததல்ல, ஒரு படைப்பாளர் திட்டமிட்டு படைத்தால் மட்டும்தான் இப்படி இருக்க முடியும். ஒரே ஒரு சின்ன காரியம் எவால்வ் ஆகி அல்லது வெடித்து அதிலிருந்து தான் இவ்வளவு காரியங்கள் வந்தது என்று சொன்னால், அதிலே ஒன்று தான் பூமி என்று சொன்னால், இந்த பூமியிலே அடுத்து எவால்வ் ஆகி ஒரு செல் உயிர், இரு செல்லாகி மாறி, பல செல்லாகி மாறி, இன்றைக்கு மனிதர்கள் வரைக்கும் பரிணாமம் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களா? அப்போ இதே போல எல்லா கோள்களிலும் நடந்திருக்க வேண்டும் தானே? ஆனால் வேறு எந்த கோள்களிலும் எந்த உயிரினமும் இல்லை. ஏலியன்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அது அது ஒரு சினிமா எடுப்பதற்கு மட்டுமே உபயோகமான ஒன்று காரியம். மற்றபடி எந்த ஒரு நிரூபிக்கப்பட்ட காரியமும் வேறு கோள்களிலே உயிரினங்கள் வாழ்கிறது என்று சொல்லி இல்லை, நிரூபிக்கப்பட்ட ஆதாரம் இல்லை. அப்படி இருக்க வேதம் நமக்கு சொல்லுகிறது பூமியையோ மனுஷனுக்கு குடியிருப்பாக கொடுத்தார் என்று சொல்லி. இப்போ வேதம் எவ்வளோ உண்மையை சொல்லுகிறது? இல்லை, வேறு கோள்களிலும் உயிரினங்கள் வாழ்கிறது என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் யாராலும் நிரூபிக்க முடிந்ததா? அப்போ இந்த அறிவியல் கோட்பாடு என்று சொல்லுகிற காரியம் அவர்கள் அறிவியல் அல்ல. அறிவியல் என்றால் நிரூபிக்கப்பட வேண்டும், நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் அது அறிவியல். மற்றவைகள் போலியர், சூடோ சயின்ஸ் என்று சொல்வார்கள். அப்போ இந்த டார்வின் தியரியாகட்டும், பரிணாமம் கோட்பாடு, பிக் பேங் தியரி, அந்த பெருவெடிப்பு கோட்பாடு, இவைகள் எல்லாம் வெறும் தியரிக்களாகத்தான் உள்ளதே தவிர நிரூபிக்கப்பட்டவைகளாக இல்லை. தியரி என்று சொன்னால் அவர் யார் வேண்டுமானாலும் ஒரு தியரி எழுது, நான் இன்றைக்கு ஒரு தியரி எழுதுகிறேன், எனக்கு என்னுடைய கணிப்பு படி ஒரு காரியத்தை நான் எழுதுகிறேன் என்று சொன்னால் அல்லது இன்னும் நிரூபிக்கப்படாவிட்டாலும் பலர் அதை நம்புகிறார்கள் என்பதற்காக அது உண்மையாகிவிடாது, அது நிரூபிக்கப்பட வேண்டும். டார்வின் எழுதினது நிரூபிக்கப்படவில்லை, அது ஒரு கோட்பாடு. ஆனால் அதை பல விஞ்ஞானிகளை நம்புவதில்லை. பரிணாம கோட்பாடு ஆகட்டும், பிக் பேங் தியரி கோட்பாடாகட்டும், விஞ்ஞானிகள் பலரை தான் நம்புவதில்லை. காரணம் இன்றைக்கு அது நிரூபிக்கப்படாதுண்டு, அது ஒரு வெறும் கோட்பாடு, அவருடைய கோட்பாடு. அதை பலர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அதை பலர் விசுவாசிக்கிறார்கள், அவ்வளோதான். ஆனால் அதை காட்டிலும் அது அது விசுவாசிக்கிறதுக்கு மிகவும் கடினமான ஒன்று. அதற்கு எதிராக பல கேள்விகள் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க முடியும், ஒன்றுக்கும் பதிலுக்க இருக்காது. சில கேள்விகள் தான் இப்போது உங்களுக்கு முன்னாக வைத்தேன். ஆனால் வேதம் சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் விசுவாசிப்பது ரொம்ப எளிது. ஏதாவது ஒரு கேள்வி, தேவனால் கூடும் ஐயா? தேவனால் கூடாது, ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லாமையிலிருந்தோ எல்லாவற்றையும் உருவாக்க கடவுளால் முடியும் என்கின்ற அந்த ஒரு எளிமையான விசுவாசம் போதும். அப்போ இந்த விசுவாசத்தை அவர்களால் கடவுளால் எல்லாம் முடியும் என்கின்ற நம்பிக்கை இல்லாதவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும்? அப்போ இந்த விஷயத்தை நம்பாதவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால்தான் நான் நீதிமானாக முடியும் என்கின்றதை நம்புவார்கள்? அதாவது கடவுளை சார்ந்து வாழுகிற ஒரு மனிதன், விசுவாசித்து வாழுகிற ஒருவன் கடவுள் என்னதான் சொல்லுகிறாரோ அதை நம்புகிறவனாக இருப்பான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆனால் இவர்கள் கடவுள் என்ன சொன்னார் அதை விசுவாசிக்காமல் ஒரு மாடர்ன் சயின்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த காரியங்கள், கோட்பாடுகள் என்ன சொல்லுகிறது அதை நம்பி அதற்கேற்றபடி இறையலை திருத்தம் செய்து வேதம் கற்பனை கதை தான், வேதம் ஒரு புராணம் தான் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும்? முடியாது. அப்போ இந்த இறையியல் கல்லூரிகள் லிபரல் தியாலஜி என்றிருக்கின்ற பெயரில் வேதத்திற்கு எதிரான போதனையை கற்பித்து விடுகிறது. அதைத்தான் உங்கள் போதகர்கள் அல்லது பாதிரிமார்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அதைத்தான் மக்களுக்கு பிரசங்கம் செய்வார்கள். இந்த கத்தோலிக்கம் காட்டுகிறது, இந்த கத்தோலிக்கர்கள், இந்த கத்தோலிக்கம் ஆரம்பத்திலிருந்தே ஒரு குளறுபடி பிடித்ததுதான். இப்பொழுது இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மாடர்ன் சயின்ஸுக்கு ஏற்றபடி வேதம் பொய் என்று சொல்கிறார்கள் அல்லவா? இவர்கள் ஒரு காலத்திலே வேதத்தை குருட்டுத்தனமாக நம்பி அறிவியலை எதிர்த்து கொண்டிருந்தார்கள், அதாவது சரியான அறிவியலை எதிர்த்தார்கள். அதாவது இன்றைக்கு பொய்யான அறிவியலுக்காக வேதத்தை எதிர்க்கிறவர்கள் அன்றைக்கு உண்மையான அறிவியலை எதிர்த்தவர்கள். இந்த கத்தோலிக்கர்கள் பிடித்து கொலை செய்தார்கள், அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள்.
தேவதோசனம் சொல்லிவிட்டான், கடவுளுக்கு விரோதமான பாவம் செய்து விட்டான் என்று சொல்லி புருணவேலம் கொண்டு விட்டார்கள். அப்படி அவர்கள் காலத்திற்கு ஏற்றபடி தங்கள் கொள்கைகளை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். கேட்டால் சொல்லுவார்கள், நாங்கள் தான் பைபிளை உங்களுக்கு கொடுத்தோம் என்று சொல்லி. அதாவது இவர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு கொள்கைகளை மாற்றிக்கொள்வார்கள். இவர்கள் சொல்லுகிறது தான் உண்மை என்று நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்று. அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்கம் எப்பொழுதும் தங்கள் இஷ்டத்துக்கு மாறிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள், வேதமே ஒரு பிராணம் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது இவர்கள் சொல்லுகிறதை நம்ப போகிறீர்களா? இது கத்தோலிக்கர்களிடத்தில் மட்டுமல்ல, புரொட்டஸ்டன்ட் சிஎஸ்ஐ போன்ற பாஸ்டர் படிக்கிற அந்த தியாலஜி அதிலும் இதே காரியத்தை தான் நடைபெறுகிறது. ஆகவே தயவு செய்து நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை நம்புங்கள். நீங்கள் கடவுளை விசுவாசித்தால் அதை விசுவாசிப்பது எழுது. கடவுளால் எல்லாம் கூடும். கடவுள் படைத்தார். கடவுள் இல்லை, பூமி பல ஆயிரம் கோடி வருடங்களுக்கு முன்பாக இருக்கிறது. அதனுடைய வயது அப்படி இருக்கிறது. என் கடவுளால் ஒரு வயதான ஏற்ற வயதுள்ள ஒரு பூமியை உருவாக்க முடியாதா? ஆதாமை படைத்தார் ஆண்டவர். ஆதாமை என்னை வெறும் குழந்தையாகவா படைத்தார்? ஆதாமை படைக்கும் போதே அவனை மனிதனாக படைத்தார். அதே போல பூமி ஆண்டவர் படைக்கும் போதே முழுமையான பூமியாக படைக்க முடியும். இதை நம்புவது வெறுவெழுது. தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கின்ற எளிமையான விசுவாசம் போதும். ஆனால் இவர்கள் சொல்லுகிறதை நம்புவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. குரங்கிலிருந்து மனிதன் வந்தார் என்று சொல்லுகிறார்கள். அப்போ குரங்குக்கும் மனிதனுக்கும் அந்த பரிணாமம் வளர்ந்து வளர்ந்தானே. குரங்கு என்கின்றது பரிணாமம் எவால்வாகி மனிதனான என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அப்போ குரங்கும் இருக்கிறது, இன்றைக்கு மனிதனும் இருக்கிறார்கள். அப்போ குரங்கிலிருந்து அப்படி எவால்வ் ஆகி வருகிற அந்த ஸ்டேஜில் உள்ள உயிரினம் எங்கே காட்ட முடியுமா? முடியாது. அப்போ நம்புவதற்கு ஏதும் இல்லாத ஒரு காரியம், கடவுள் சொல்லாத ஒரு காரியம், அதை நம்பு எழுது என்று சொல்லி நம்பி அதன் பின்பாக போய்கொண்டு வேதம் புராணம் என்று சொல்லி இன்றைக்கு மறுதளிக்கிற கூட்டத்தார் வந்து விட்டார்கள். உங்கள் பாஸ்டர்மார்களும் அப்படிப்பட்டவர்கள் தான். ஒருவேளை அவர்கள் உங்களிடத்திலே வெளிப்படாக இதை சொல்லாமல் இருக்கலாம். இதை இன்றைக்கு ஜெகத் கஸ்பர் சொல்லிவிட்டார். எங்களுக்கு இதுதான் போதிக்கப்படுகிறது. ஆனால் போதித்து விட்டு சொல்லுவார்கள், மக்களிடத்தில் இதை குறித்தெல்லாம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுவார்கள். நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டார். இவர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தே போதகர்களும் அப்படித்தான். அவர்களும் வேதத்தை நம்புவதில்லை. அவர்களுடைய உண்மையான நம்பிக்கை கடவுள் இல்லை என்கிறது தான். ஆகையால் தான் கடவுள் பேரில் தைரியமாக ஏமாற்றம் அடிக்கிறது. உண்மையிலேயே உதாரணத்துக்கு மோகன் சீலாசரை சேர்த்துக்கொள்வோம். அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா? கண்டிப்பாக இல்லை. உண்மையிலே அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால், கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், அவர் நான் செய்கிற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் கடவுள் வேறில் யாராலும் தைரியமாக ஏமாற்ற முடியுமா? தைரியம் சிந்தித்து பாருங்கள். ஓ, இன்றைக்கு இருக்கிற பெரும்பாலும் பாஸ்டர்கள் மட்டுமல்ல, இந்த ஊழியக்காரர்கள் என்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் கடவுள் நம்பிக்கை கிடையாது. அதை சிலர் உன் வெளிப்படாக அறிவிக்கிறார்கள். பலர் அதை மறைத்து கொண்டு தங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்பதை வெளியே சொல்லாமல் அந்த கடவுளை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து ஜாக்கிரதை.